நீங்க தான் இதுல போய் படுத்துக்கிட்ட இதுதான் எங்களோட காணியிலிருந்து கிளம்பி மண்டலாய் பிள்ளையாருக்கு போகின்ற பாதை. இந்த பாதையால் நாங்கள் பல தடவை வந்து போயிருக்கிறோம். என்னென்ன இடங்களுக்குன்னு சொல்லி சொன்னால், கட்டைக்காடு, வெத்திலைக்கேணி, மற்றது சுண்டிக்குளம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் சரணாலயம் மாதிரியான பகுதி எடுக்க போயிருக்கோம். ஒற்றடி பாதமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிக அளவு மழை பெய்திருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சேரும் சகதியும். இப்போ குறைஞ்ச மழைன்றதால் இறுகிட்டுது பாதை. ரோடு தான் போட போகிறாங்களா இருக்க வேணும், ஆனால் இன்னும் போடையில். பெரிய ஒரு குரங்கு குட்டி கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அங்கே வர குரங்குகள் தானே என்ன? கூட்டமே நிற்கிது. கூட்டமே நிற்குது. அச்சமணி இது சொந்தமோ இல்லையா? எனக்கு சொந்தமானாக்க. நாங்கள் இப்படியே மண்டலாய் பிள்ளையார் கோயிலுக்கு போகிற பாதையால் கோயிலுக்கு போகலாம். கோயில் வந்து இப்படியான ஒரு காட்டு சூழலில் தான் இருக்கும். பாருங்கள், ஒரு இயற்கையாக அமைந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். காடுன்னு சொல்லி இவடத்தை எல்லாம் வெட்டி துப்புரவாகி விட்டு அது காணி, இல்லாட்டி அது காடு. இங்கே ஒரு மடப்பகுதியை நீங்கள் காணலாம். இப்படியே நாங்கள் சுற்றி கொண்டு கோயிலின் வாகனம் நிறுத்தக்கூடிய பகுதிக்கு போவோம். நாங்கள் இப்பொழுது மண்டலாய் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். பிள்ளையார் கோயிலில் புதிய தோற்றத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லா இடமும் ஒரு பொன்மயமான வர்ணம் பூசப்பட்டிருக்குது. இது மிகவும் பழமையான ஒரு கோயில். யுத்த காலத்திலெல்லாம் இடிபாட்டுக்கு உள்ளாகி இப்போ வந்து கட்டப்பட்டிருக்கிற அந்த புதிய தோற்றம்தான் இது. தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இன்றைக்கு மண்டலாய் பிள்ளையார் கோயிலுக்கு வரலாம்னு சொல்லி ஒரு பயணம் அங்கே தான் வந்திருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம். இது வந்து மிகவும் பழமையான ஒரு கோயில். கோயில் தொடர்பான சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். இந்த கோயில் எப்படி முக்கியத்துவம் பெறுகுதுன்னு சொல்லி சொன்னால், சன்னதியில் இருந்து கதிர்காமத்துக்கான கதிர்காம தல ஜாத்திரை போயிருக்கல பாத ஜாத்திரையாக ஜாத்திரிகர்கள் தங்கி செல்கின்ற முக்கியமான ஒரு கோயிலாக திகழ்கின்றது. இதுக்கு வந்து தங்கி செல்லக்கூடிய ஒரு பழைய சுமை தாங்கி மற்றது கிணறு எல்லாம் ஆலய சூழலில் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ எழுப்பி போய் பார்ப்போம். அதில் என்ன ஒரு கல்லுத்தான் மிஞ்சி இருக்கோ தெரியல. பாட போகிற ஆ பாட போகிறீங்களா? பக்கத்தில் என்ன என்னன்னு சொல்லி கேட்டு ஒரு தங்கச்சி ஒரு ஒரே சத்தம். நாங்கள் இப்போ எழுப்பி போய் சுற்றி பார்ப்போம். இதுதான் கோயிலின் முற்புற தோற்றம். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டபம் மாதிரியான அமைப்பு, அதே ஒரு திறந்த மண்டபமாக தான் இருக்குது. அந்த ஓட்டின் அமைப்பை பார்த்தா தெரியும் அது ஒரு பழைய கூரை வகைன்னு. ஓடு பழமையானதல்ல, அந்த கூரை வகை பழையதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். அந்த அதை பார்க்க தெரியல அந்த கூரை அமைப்பு.
வைரவருக்கான தனியான சன்னிதான பகுதி ஒன்று இருக்குது. பூசை நடக்க தொடங்குறதுக்கு ஆயத்தமாகிறார் ஐயா. புதிதாக வந்தவரான் கோயிலுக்கு, கோயிலை பெரிய தகவல்கள் ஏதாவது கேட்கலாம்னு அவர் தெரியாது. நாங்கள் இட்டக்கு 5-6 வருஷத்துக்கு முதல் இந்த காணி வேலையாக இஞ்சாரி பக்கம் வரையிலும் அப்போ தான் தனி சீமெந்தாக கோயில் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ முற்றாக கட்டி முடிஞ்சு மரணமெல்லாம் பூசப்பட்ட நிலையில் இப்படி இருக்குது. எல்லா கோயிலுமே பெரும்பாலும் கிழக்கு நோக்கியதாக இருக்கும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வாசல் மேற்கு நோக்கினதாக இருக்கும். இதில் எஞ்சியுள்ள பழைய மணி முந்தைய காலத்தில் இந்த கோயில் போர்த்துகீசர் வருகைக்கு முதல் முருகைக்கற்பாறைகளால் ஆனதென்றும் இந்த கோயிலை இடித்துத்தான் எக்கச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டையை கட்டியிருக்கணும்னு சொல்லியும் பழைய வரலாறுகள் குறிப்பிடுவது. இது வசந்த மண்டப பகுதி. வசந்த மண்டப பகுதியில் இன்னும் இறைவன் பிரதிஷ்டை செய்யப்படையில் இப்படி இருக்குது காட்சி, கட்டி முடியாத நிலையில். இப்படி இருக்க மாலைய சூழல் ஒரு நிறைய மரங்கள் இருக்கிறதால காற்றோடு அமைந்துள்ள ஒரு சூழல் மாதிரியான தோற்றம். நாங்கள் போய் பழைய கிணறு அந்த சுமை தாங்கிய பார்க்கலாம். இந்த வடமராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமை தாங்கி ஒன்று இருக்கும். நாங்கள் முதல் போயிருக்கிறோம், பழைய காணொலியில் பார்த்துருப்பீங்க, நெடுக பார்க்குறாக்களே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது ஒரு மிக பிரபல்யமான கோயில், யாத்ரீகர்கள் தங்கி போகிற ஒரு கோயில்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இதுதான் அவையில் தங்கி செல்கிற அந்த மடப்பகுதி. இந்த பழைய மதில் துண்டு இருக்குது பாருங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்தால் நல்ல தண்ணி கிணறாக ஆக்கள் பாவிக்கிற இந்த கிணறும் இதுதான். இதன் பழைய கிணற்று பகுதி இப்போ ஒரே ஆலமரம் வளர்ந்து போய் நிற்குது. இங்கே முதல் இந்த கிணற்றை நோக்கியதாக அமைந்திருந்ததாம் பிள்ளையாற்ற வாசல் என்றும் அந்த வாசல் திருப்பி மேற்கு நோக்கி பிள்ளையார் திரும்பிட்டார். வழிப்போக்கர்கள் அதிகளவு வந்து தங்கி செல்றதாலே அவர் மேற்கு நோக்கி திரும்பிட்டார்ன்னு சொல்லி சில குறிப்புகளில் இடுகையிடப்பட்டு இருந்துச்சு. அதில் உண்மை பொய்த்தன்மையை பற்றி தெரியல, அப்படி தான் வரலாறு கூறுது. இது கோயிலுக்காக புதிதாக கட்டப்பட்ட மடப்பகுதி உண்டு. இந்த மடம் இன்னும் பாவனையில் வர தொடங்கியில் நாங்கள் இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அங்கால ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறைய முதலிகள் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த காட்டுப்பகுதி பாதைகளால் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து சங்கிலிய மன்னன் வலிக்கிட்டு போகிற பாதையாம். இந்த பாதையின முடிவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சி கோட்டை இருக்கும். எக்கச்சி கோட்டை நான் முதல் ஒரு காணொலி ஆச்சுதான் அந்த காணொலியை உங்களுக்கு இணைச்சி விடுறேன். இது கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு கட்டப்பட்ட மதில் தான். இது ஒரு பக்கம் சிவர். அதே மாதிரி இங்கால இந்த மரம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் அடுத்த சிவர் வரும். பருத்துத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய சுமை தாங்கி ரெண்டு பக்கம் மேலெல்லாம் கூறு எல்லாம் போட்டு அதில் தூணிந்த ஒரு கூறு தான் இப்போ எஞ்சி இருக்கிறத நீங்கள் இப்போ இதில் பார்க்கலாம். இது முதல் போத்துக்கேயர் காலத்திலேயே உடைச்சி போட்டாங்க. உடைச்சு தான் அந்த கோட்டை கட்டினேன், எக்கச்சி கோட்டை. அநேகமாக ஒரு கோட்டை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக ஒரு கோயிலை உடைச்சி கட்டப்பட்டதாக தான் இருக்கும். அப்படித்தான் அந்த கோட்டை இருக்குது. நாங்கள் இதுக்கிட்டே இருக்கிற குளத்தையும் போய் பார்த்துக்கொண்டு போகலாம். சிறிய மடப்பகுதி மாதிரி கிளிநொச்சியில் பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்குரிய பிரிவு தான் எக்கச்சி. எக்கச்சியில் எங்கட இடம் இருக்கிற இடம் கோயில் காடு என்று சொல்லப்படுற அந்த குறிச்சி பேரல் மாய் பிரிச்சிருக்கிற இடம். அதே மாதிரி இவ்விடம் வந்து மண்டலாய் பிள்ளையார் கோயில் இருக்கிற இடம். இந்த இடம் எல்லாமே பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்குத்தான் உரித்தானது. உங்களுக்கு இந்த காணொளி வந்து நிச்சயமாக பிடிச்சிருக்கும். ஒரு அறியாத இடமுறை நான் உங்களுக்கு இந்த காணொலியில் பரிசாக தந்திருப்பேன். ஏன்னென்னு சொன்னால் பாத ஜாத்திரையில் இடம் வருகின்ற பிரதான கோயில்களில் ஒன்று. இப்படி காட்டுப்பகுதிகளில் நிறைய கோயில்கள் இருக்குது. இது பெருசாக காடுன்னு சொல்லலாம். அது அங்கால வில்பத்து மாதிரியான காட்டுப்பகுதிகளில் எல்லாம் நிறைய கோயில் இருக்குது. குமண
யாழை பகுதி எல்லையெல்லாம் நிறைய முருகன் கோயில் இருக்குது. கதிர்காமத்தை அண்டி இருக்கிறதால வில்பத்துக்கு வராது, யாழகுமநாதர்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுடன் உங்கள் பகிர்வுகள், கருத்துகள், விருப்புகள் என்பவற்றை குறிப்பிட்டு கொள்றதோடு, இதுவரையும் சாரலின் நண்பர்கள் ஆகாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் அமர்த்தி சாரலின் நண்பர் ஆகிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் காணொளியை தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ வாங்க குளத்துக்கு போவோம். இது பிள்ளையார் கோயிலுக்கிட்டே இருக்கக்கூடிய குளம். இதில் வந்து அருகாக வீதியின் அருகாக முதலேலம் படுத்திருக்கிற அச்சவன்கிட்ட போகாதேங்கோ. அதில் பார்த்தா நல்ல ஒரு காட்டு சூழலில் ஆறு மாதிரி ஓடி வந்து தான் இவடம் குளமாகுது. அதை விட இப்போ வந்து தாமரை இலைகள் எல்லாம் வாடி வதங்கி பழுதாக போய் நிற்குது. நல்ல ஒரு காலம், வசந்த கால பகுதி அல்லேன்னு சொல்லி சொன்னால் இது நிறைந்து தாமரை பூக்களால் நிறைந்து இருக்கும் இந்த குளம். இதில் சைட்டில் நிறைய தொட்டாச்சுருங்கியலை தான் நீங்கள் பார்க்கலாம். தொடுகை முன்னிலை அசைவு, பரிச முன்னிலை அசைவு எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அச்சோ நீங்கள் நிறைய தொட்டாச்சுருங்க. வீதியின் மற்ற பக்கமும் குளப்பகுதி தான். உண்மையில் குளம்னு சொல்லி எங்கேயோ இருந்து ஓடி வார ஆறு இவ்விடத்திலே தேங்கி நிற்கதே இருக்க வேணும். வட்டமாக இல்லாமல் நீளமாக வர்ற பாதையை பார்த்தா ஒரு ஆறு வார பாதமாகி தான் இருக்குது. நல்ல மழை தொடங்கினா அப்புறம் அழகாக இருக்கும் இந்த இடங்களை பார்க்கல. முந்தி போயிக்கல வெறும் சிமேந்து கட்டிடமாக தெரியக்கல. நான் நினைக்கிறேன் இந்த கட்டிடங்கள் எல்லாம் இப்போ தான் முடியுமோ தெரியாவே இல்லையண்டு. இப்போ இப்படியோ போத்துக்கள் காலத்தில் உடைஞ்ச என்ன, இராணுவ காலத்தில் உடைஞ்ச என்ன, உடைஞ்ச பிறகு எல்லாமே இப்போ கட்டி முடிஞ்சிருக்கிறது. ஒரு வகையில் மன நிம்மதியான செயல் தான். ஆனால் அந்த பழைய ஒரு ராஜகலையான தோற்றத்தை நாங்கள் பார்க்கல. அது சினேக் பாபுவாக இருக்கும் அச்சுதன். நீங்கள் தான் இதில் போய் படுத்துக்கிட கூட முதலேன்னு சொல்லிக்கிட அவங்க நாங்கள் உலகி கொண்டு போகிறோம். அது உண்மையிலே ஒரு ஆத்து படுக்க மாதிரி வந்துதான் குளமாக மாறுது போல. ஏன்னா ரெண்டு பக்கம் வருது, இஞ்சாலி பக்கம் பார்க்கலாம் நீங்கள் குளத்தை. இப்படி நடந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு. மண்டலாய் பிள்ளையாரம் பற்றி நான் விக்கியில் தேடினா அவ்வளோ பெருசாக தரவுகள் இல்லை. உண்மையாக போடுவோம் இப்போ பாருங்கள், தூரத்தில் இருந்து பார்க்க உங்களுக்கு அந்த காட்சி அமைப்பு. அப்போ அவங்களுக்கு இதை பார்க்க அந்த மாவட்டபுரத்தின் அந்த முன்னுக்கு இருக்கிற மட அமைப்பு, ஓ அந்த மிக பழமையானது, ஒரு 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலமாக இருக்க வேணும். முருகன்ற தல ஜாத்திரையோட சம்மந்தப்பட்ட கோயிலண்டா அப்படி தான் இருக்கும். கவனம் அச்சன் முதலியல முதல கவனமோ நீங்கள் கவனமோ. வெக்க காலத்துக்கு வழியில் வந்துக்கிட்டாக்கம் மாரி காலம் தொடங்கிட்டு தான் நான் முழுக்க முழுக்க வைக்க தான் இன்னும் ஒழுங்கான மழை தொடங்கியில. இப்படியே வந்து பார்க்கல உங்களுக்கு இந்த இடங்கள் வந்து பிடிச்சிருந்தா இது தொடர்பான கருத்துகள், உங்களோட சம்மந்தப்பட்ட ஆக்களோட பகிர்வுகள், விருப்புகளை தெரிவித்துக் கொள்வதுடன் சாரல் தமிழின் நண்பர்கள் ஆகிக்கொண்டு என்னுடைய அடுத்த காணொளியிலும் என்னுடைய பயணங்களில் கலந்து கொண்டே சிறப்பியுங்கள். இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் மொட்டு வழி இருக்கு என்னப்பா. என்ன அந்த பக்கத்துக்கு எல்லாம் வெள்ள மணலா எல்லாம் கிடக்கு என்னண்ட. நல்லா விரிஞ்ச ஒரு வெள்ள மொட்டொண்டி இருக்கு அங்க. அந்த சிலாபத்து நீர்கொழம்பு சந்தையில வித்தமாய் பூ எல்லாம் விழுந்து அந்த அவங்க விக்கிற மொட்டு போகுதையும் கிடக்குது. போய் எங்க புதஞ்சிட எங்க. இப்ப வந்து ஜானக்குளத்தில பூவாயிரதுக்காக எங்கட கோயில் ஜான குட்டியாண்டு போகுது. ஒரு மொட்டை அஞ்சிட்டுது, இனி பூவாய போ தும்பி கையால டைங் வித்து வாங்கி கொண்டு வர சாப்பிட்றதுக்கு. ஓ பிடுங்கி கொண்டு வரல, சின்ன ஒரு குளம்மா இந்த செய்து விற்பாங்களாக வீட்டை முன்னுக்கு வடிவுக்கு வைப்பின. அதுக்கு அந்த வேற மாயான தா அந்த இதுக்கெல்லாம் வளர்க்கணும் சாடிக்குல. பார்த்தீங்களா எங்கட மச்சான் எனக்காக மொட்டு
பொட்டு பூ கஜு மாதிரி இருக்கக்கூடிய வித்து நாங்கள் நீர்கொழம்பில் வாங்கி சாப்பிட்றது எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரீயாகவே கிடச்சிட்டு நிறைய நிற்க தான் நான் போய் பிடுங்கியில அது வித்தாவார மகரந்த பகுதி தானே அது இல்லையே. இதெல்லாம் இப்படித்தான் அந்த விகாரிகளுக்கு முன்னால இருக்கிற கோயில் இப்படி இதழி இதழி இதெல்லாம் விரிச்சு போட்டு பூவண்ணு விற்பாங்க பாருங்க. ஆனா பாவம் தாமரை அப்படி லேசில விரியாது, என்னன்னா சூரியனை கண்டா தானாகவே விரியிற பூத்தானே அது விரியாதான். அவங்களே தான் விரிச்சு விரிச்சுல விற்கிறவங்க விரிச்சு விற்பாங்க, அப்புறம் இப்படி மொட்டுமாயி ஆக்கி வைப்பாங்க. நாங்க இப்ப இன்னைக்கு ஒரு தாமரை பூவனை சூடிக்கொள்ளலாம். அதுக்குள்ள என்ன நீங்க எங்கடைய அச்சுவன் வந்து விதியல் சேகரித்து கண்டுகள் உருவாக்குறது. அவர் வந்து என்ன அந்த ஐயா நம்மால் வேற்ற வாரிசாக நாங்கள் அவரை வளர்த்து வாரோம். அவர் அப்போ தாமரை வித்துக்கள் சேர்த்து கொண்டு போகிறார். இதை கொண்டு நட்டாக வருவாமோன்னு சொல்லி கேட்டேன். நான் அதுக்குரிய தாவரம் இருக்குது நான் நினைக்கிறேன் களி போடணுமே இருக்கணுமே நடியில் களி போட்டால் முளைக்குமே இருக்கும். சால் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு, எங்களுடைய காணொல்கள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனும் கசடற கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கோப்பியாகும். சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.